ஓகே, கோபாலபுரம் சாம்பியன் லீக் டே டூ, பால் நம்பர் ஒன். ரியாஸ் 11 வெர்சஸ் சைதை 11. சைதை 11 வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பாலே ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க, ஒரு டபுள் விளையாடிருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிருக்கு டே. ஃபஸ்ட் பால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்க விளையாடுறத வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சென்னை கிரிக்கெட் இன்னும் பெருசாக பூம் ஆகும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பால் நம்பர் டூ பீட்டன் ஆகிருக்கு, ரெண்டு பாலுக்கு ரெண்டு ஆகிடுச்சு. மொய்தீன் இதோட ஆக்ஷன் வந்து டொஸ்டோபி ஆக்ஷன். ஸோ அம்பையரோட சிக்னல் போகிறாங்க, டிஸ்கஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நியூ பேட்டர் உள்ளே வந்திருக்காங்க, போன பால் விக்கெட் கொடுத்துருந்தாங்க. அம்பையரோட சிக்னலுக்கு வெளில வந்துட்டார் பேட்டர். அருமையான பால், சூப்பரான ஒரு பால், பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஆக்ஷன். அதுக்கிட்டே இருக்கிற போல சூப்பராக போடுறாரு, ஒரு லெஃப்ட் ஹேண்டர். எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு போலராக சூப்பராக போட்டிருக்காரு. இதெல்லாம் இன்சைட் அவுட் சூப்பர் ஷாட், செவுத்தில் பட்டுது அப்படின்னா ஓடிதான் எடுக்கணும். இப்போ நேராக போய் பட்டால் தான் வந்து ஃபோர்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தூரத்துக்கு ஃபோரே வச்சுருக்கலாம், இப்படி தான் ரூல்ஸ் டிஃப்ரெண்ட். சார் மொத்தம் மூணு ரன் ஆடிருக்காங்க. ஸோ ஓவர் நம்பர் டூ, ஸோ ரெண்டு ஓவர் பவர் பிளே அப்படின்றதுனால ரெண்டு ஓவர் ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். மூணு ரன்னுக்கான ஒரு கால், ஓடிட்டாங்க மூணு ரன். சிங்கிள், டூ ஓவர்ஸ் 14 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில், லாஸ் ஆஃப் ஒன் விக்கெட். அங்கே வந்து ஸ்டெம்ஸில் கல் தான் வச்சுருக்காங்க. ஓவர் நம்பர் த்ரீ, கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, டபுளுக்கான நல்ல சான்சஸ் இருக்கும். சின்ன மிஸ்ஃபீல்ட் அகைன், டபுளை மூணாக மாத்துறாங்க, மூணு ரன் மொத்தம். பின்னாடியே ஜிம் இருக்குது, அருமையாக காலைல இளையராஜா சாங்க கேட்டுன்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு வாழ்க்கை, ஆறு அந்த மரத்தில் பட்டால் ஆறு, இன்னைக்கு டேவோட முதல் ஆறு. சூப்பர் கனெக்ஷன், நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தாரு. ரன்ஸை கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்காங்க பேட்டர்ஸ். அதேமாரி வைடு, அம்பரோட சிக்னல் என்னன்றதை பார்க்கணும். ரொம்ப க்ளோஸாக இருந்தது ஆக்சுவலி, போன ரன் அவுட் வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். மனுஷன் தைரியமாக கொடுத்துட்டாப்ல லெகம் பேர் விக்கெட்டுன்ட்டு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க நியூ பேட்டர். சார் ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க டீம் சைதை. சைதை ஆஹா, சின்ன மிஸ்ஃபீல், எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஓடி வந்துட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் பவுண்ட்ரி, கையை டச் பண்ணிட்டாரு, பாலையும் தொட்டார் நினைக்கிறேன், பவுண்ட்ரி. ஸோ சைதை ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, டீம்மேட் இங்கே பக்கத்தே இருந்தால் தேர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் நம்பர் ஃபோர், இதில் மூணு ஓவருக்கு 31 ரன் விளையாடிருக்காங்க, லாஸ் ஆஃப் டூ விக்கெட்ஸ். நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க பேட்டர்ஸ். ஸோ ரூபேஷ் ரொட்டேட் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த பக்கம், சைதையோட ஒரு மிகச்சிறந்த வீரர். ஒரே கிரவுண்டில் ரெண்டு பிச்சு ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட் இருக்கிறதுனால அப்படியே நிறைய ஃபீல்டர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்கும். பஞ்ச் கேட்ச் இஸ் அ கால், ஈஸி ஈஸியாக எடுத்துட்டாங்க, டபுள் மைண்டட் ஷாட் விக்கெட். ரொட்டேட்டர் சிங்கிள்ஸ் ரொம்ப நல்லா ஒரு இது டீம் சைதைக்கும் சரி. ஸோ 4 ஓவர்ஸ் 34, போன ஓவர் வந்து டீம் ரியாஸ் 11 ரொம்ப நல்ல ஓவராக வந்திருக்கு. ஸோ நல்ல ஷாட் ஓடி தான் எடுக்கணும், ஒரு மூணு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு ரன் கொடுத்துட்டாங்க போல், ரெண்டு 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 ரன், மூணு ஓடி இருக்காங்க நான் ரெண்டு. கேட்ச் இஸ் கால், நடுவில் முன்னாடியே வந்துச்சு டபுள். அடுத்த பால் நோ பால் சிக்னல் கட்டாயமா, இதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கும் டீமுக்கு. ஏன்னா ரன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, நியூ பால்ல 60+ ரன்ஸ் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்.
சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காரு பாலா. Runs everywhere. ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, 2000 ஓடி இருக்காங்க கம்ஃபர்டபுளா. ஈஸியா ரெஸ்ட் எடுக்கிறாங்க சிங்கிள். ஆஹா சரியான கொடி ஏத்திருக்காப்ல. விக்கெட் மறுபடியும் பின்னாடி போயிட்டு இருக்கு. டபுள் கான நல்ல சான்ஸ் இருக்கு. டீம் சைடே 6 ஓவருக்கு 47 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஆஃப் 4 விக்கெட்ஸ். ஓவர் நம்பர் 7. ஆஹா ஃபுல் டாஸ் லட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. கால் ஃபார் 2 இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஒரு நாள் செட்டில் ஆகிட்டாங்க. அவுட்டு, ரன் அவுட்டு. சின்ன ஆசை விக்கெட்டாக கொடுத்துருச்சு. ஸோ எக்ஸலண்ட் ஓவர், வெரி குட் ஓவர் டீம் ரியாஸில். அவனுக்கு இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக என்பது போல புல்டாக் முதல் முறையாக பந்து வீசி முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் புல்டாக்கு. கேப்ல போயிட்டு இருக்கு. டபுள்ல 4க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி கிராக்கிங் ஷாட். ஷாட் ஃபைட்டர் 1. ஸோ மறுபடியும் ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் சிக்னல், மேக்ஸிமம். ஷார்ட் கேப்பில் போயிட்டுருக்கு. டபுளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பசுபத்தி போட்டா வண்டி அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. போட்டு போட்டும் போட்டா போல. கேப்பில் போயிருக்கு. மறுபடியும் ஒரு டபுளுக்கான வாய்ப்பு. பெரிய ஓவர மாதிரி இருக்குது டீமுக்கு. ரன் அவுட் எக்ஸலண்ட் ஓவர் ஃபீல் இருக்கிறது ஜமால் கிடந்து. ஸோ இந்த ஓவர் நல்ல ஒரு ஓவராக இருக்குது. 13 ரன் இருக்குது இந்த ஓவரில். ஸோ சேசிங்கோட மொதல் பால். ஆஹா மொதல் பாலே தெருகி விட்டாங்கப்பா. 5 வாக் பிக் விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் பிக் விக்கெட். ஸோ நியூ பேட்டர் கெண்ட உள்ளே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்கான சான்ஸ் பட்டு தான் கட்டாயமாக விக்கெட் வந்திருக்கும். ஸோ அருமையான ஒரு சேசிங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மளும் தூங்கி இருந்தோம், இப்போ எழுந்தாச்சு. நல்லா ஆக்டிவாக இருக்குது கேம். ஆஹா சூப்பர் ஷாட், நல்ல ஷாட். பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். எஸ் பவுண்டரி, வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம். நைஸ் இட் ரைட் ஷாட். ஓடிதான் எடுக்கணும். அதை போய் பட்டினாலுமே ஓடிதான் எடுக்கணும். இதெல்லாம் 3 ரன் ஓடி இருக்காங்க. 3 குட் ரன் டீம் ரியாஸ்க்கு. இன்சைட் அவுட். டபுளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். couple of friends. Oh shot, super shot. The boundary. 4. So dot ball to end the power play. 2 overs completed. So 15 runs vandha maari irudhu board la. Loss of 1 wicket. So 2 overs 15 runs. Aha, arumiyana shot. போய் சுண்ணாம்பு மூட்டிகிட்டே போய் உட்காந்துக்கிச்சு. 2000 ராங் அண்ட் த்ரோ. டபுள் 2. ஆஹா எப்படியா அடிச்சா அந்த ஷாட்டை. சூப்பர் ஷாட், எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளோதான், பள்ளிக்கூடத்துக்கு பாடம் படிக்க போயிருக்கு. ஹியூஜ் மரட்டல் அடி. ஜமைக்கன் ஷாட்.
கண்ணா முன்னாடி அடிக்கிறாப்ல பால. செகண்ட் ரன் ஓடல, ஒண்ணுதான் கரெக்டான கால் ஓடிந்தா ரன் அவுட் தான். சிங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்காங்க, ஜாண்டிக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குது. ஸோ 3 overs 25 பேட்டிங் சைட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நல்லா பார்ட்னர்ஷிப் பில்டப் ஆகிட்டு இருக்கு. ரகோட்லேயே இருக்கு ஒரு டபுளுக்கான வாய்ப்பு, ரெண்டு கொடுத்துருவாங்க ரெண்டு. ஆஹா எடுத்துட்டாங்க, மேட்சோட பெரிய டேர்னிங் இதுவாக இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். எஸ் ரன் அவுட். ஃபீல்டிங் ஒரு பெரிய விக்கெட் கொடுக்குது, பார்ட்னர்ஷிப்பை உடைக்குது. ஜாண்டி ஆன் இஸ் வைஸ் ரன் அவுட். அருமையான வசதியாக ஒரு ஃபீல்டு இருக்காங்க டீப்பில். ஜஸ்ட் ஓவர் ஃபிங்கர், டபுளுக்கு நல்ல சான்ஸ் இருக்கும். ஓ ஓடி எடுத்தாங்க. ஆஹா நல்ல ஸ்ட்ராங்கான ஷாட்டு, அவரோட ஜோனில் தான் விழுந்திருக்கு. ஆனால் விண்டு சப்போர்ட் சுத்தமாக இல்லை. விக்கெட் விக்கெட் அருமையான ஒரு ஷாட். ஓவர் நம்பர் 5, இது வரலாம் 29 ரன் இருக்குது போர்டில். இந்த சிங்கிளோட 30, இன்னும் 32 ரன் விளையாடணும். 23 பாலுக்கு நியூ பேட்டர் ஜமால் ஆன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான் பார்க்கணும். அவர் செட்டில் ஆகிட்டாங்க சிங்கிள். ஸோ இந்த நேரத்தில் பேட்டரை வந்து ஸ்ட்ரைட்டில் ஆட வைக்கணும், பெரிய ஹிட் அடிக்கிறதுமா. லென்ஸை சேஞ்ச் பண்ணி விடாது. அருமையான ஷாட், ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பர் கேட்ச் பா, அருமை. ஸோ ரெண்டு விக்கெட் முக்கியமான விக்கெட்டே வந்து பெஸ்ட் ஃபீல்டிங்கில் எடுத்திருக்காங்க டீம் சைதை. ஸோ பெஸ்ட் கேட்ச் ஆஃப் த டே. Nice ball and well played. So well played. Single. So over number 6, 5 overs 33. ஆஹா ஃபுல் டாஸ் அடிச்சிருந்தா வந்து 4 இல்ல 6 அடிச்சிருக்கோம் கட்டாயமா. டபுள் நினைக்கிறேன். ஆஹா ராக்கெட், அருமையான ஒரு 6. சூரை, இதுக்கு பேர் தான் சூரை. 20 ரன் கிட்ட விளையாடணும். 2 ரன்னுக்கான கட்டாயமான வாய்ப்பு இருக்கு. ஈஸி டபுள் கப்பல். அருமையான ஒரு ஷாட் பேட்டை. ஜமால் உள்ள இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமா கேம்ல ஒரு பேர் ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் தான் கொண்டு வந்திருக்காரு 6. ஸோ 12-12 ஆயிடுச்சு ஸ்கோர். அருமையான ஒரு ஸ்ட்ரைக் போன ஓவர்ல. ஆஹா இப்பவும் கேம் இருக்குன்ற மாதிரி ஃபைட் பண்றாங்க டீம் சைதை. ஷாட் கேட்ச் இஸ் அ கால். ஆஹா ஃபீல்டிங்கில் மிரட்டுறாங்கய்யா சைதை. அருமையான ஒரு கேட்ச், ஒன் ஹேண்ட் கேட்ச். 3வது சம்பவம் இது கட்டாயமா. சஜமா ஆன் ஸ்ட்ரைக்கில் எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் போயிருக்கு. ஆஹா அருமையான ஒரு பால், இன்கமிங் டெலிவரி. 8-11 லெக் சைடில் காத்திருக்கு. லெக் சைடில் டவுன் லெக் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். சொல்ல 1 உள்ள வந்துட்டாங்க. ஆ ஃப்ளைங் டைம் இட் விக்கெட். அருமையான ஒரு ஓவர், கம்பேக் ஓவர்னா சொல்லணும் கட்டாயமா டீம் சைதைக்கு. கடைசி ஓவருக்கு போகுது இந்த கேம்ஸ். லாஸ்ட் ஓவர் டிராமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடைசி ஓவர் ஃபுல் டாஸ். ஆஹா இன்ட்ரோடக்ஷன் பண்ண முடியாது. அருமையான ஒரு 6, எங்கேயோ போய் விழுந்திருக்கு. 6-8 அப்படின்னு சொல்ற வாய திறகுறதுக்கு முன்னாடியே போட்டுன்னு அடிச்சிருக்காப்ல. 6 அருமையான ஷாட். ஆளுக்கு 2 ஷாட் ஓவர் தி ஹெட் இஸ் தி வின்னிங் ரன்ஸ்.
எஸ் டீமுக்கு வின்னிங் கிராண்ட் வந்து விட்டது. டீம் ரியாஸ் 11 த்ரில்லர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அருமையான ஒரு இன்னிங் ரியாஸ் கிட்டிருந்து, ரியாஸ் 11 கிட்டிருந்து. ஜமால் ஒண்டர்ஃபுல் எஃபோர்ட், சூப்பராக போட்டு இந்த மேட்சையை பிடிச்சி கொடுத்துருக்காப்புல தனி மனுஷனா. வெல் பிளேட் ஜமால் டீம், ஆல் த பெஸ்ட், அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.